வணக்கம் நேர்களே, நாம இந்த பதிவில் பார்க்க போறது வேலி மசால் ஃபீல்டு. இப்போ வேலி மசால் நம்ம விதை உற்பத்தி, நீங்க பார்த்துட்டு இருக்கிற ஃபீல்டு விதை உற்பத்திக்கு போட்டதுங்க. ஆனா நீங்க கால்நடைகளுக்கு சாகுபடி பண்ணனாலும் அது இதே மாதிரி தாங்க. அதாவது 45 நாட்கள்ல களை எடுக்கிறதுன்றது ரொம்ப அவசியமானது. இப்போ களை எடுக்கிறது எப்படின்றது, அதுக்கு ஏதாவது மெஷினரி யூஸ் பண்ணலாமா, இல்ல வேற ஏதாவது வந்து நம்ம மெத்தடை ஃபாலோ பண்ணலாமா, களைக்கொல்லி அதாவது களைக்கொல்லி அடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் நிறைய கேட்டிருந்தாங்க. ஆனா களைக்கொல்லியோ இல்ல வேற ஏதோ மிஷினரியோ வேண்டாம், ஏன்னா ஒரு டைம் மட்டும் நம்ம களை எடுக்கிறோம். அந்த 45 நாள்ல ஒரு முறை மட்டும் களை எடுக்கிறது நம்ம ஃபாலோ பண்றோம். அதுக்கு அடுத்தடுத்தது பாத்தீங்கன்னா அந்த ஃபீல்டு ஓரளவுக்கு கிளீன் ஆயிடும், அதுவே நிழல் கட்டிடும். அதை தவிர அதை செல்ஃப் சீடிங், அதுல இருந்து விதை விழுங்க, அந்த பயிர் மட்டும்தான் அதுல முளைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. நம்ம களை எடுக்கும் போது அந்த பயிர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் இருக்குது அப்படின்னா, இப்போ சுத்தி வந்து களைகள் வந்து அதிகமா இருக்குது, அதை நம்ம ரிமூவ் பண்றோம் ஒண்ணு. அடுத்ததா இப்போ இதுலயே நிறைய சீட்ஸ் வந்து நம்ம நடவு பண்ணிருக்கலாம், நமக்கு தெரியாம நம்ம ஒரு 2-3 சீட் நம்ம நடவு பண்ணிருக்கலாம், அதுவே வந்து ஒரு பஞ்சா வந்திருக்கும். இப்போ அதுல ஒரு பிளான்ட் மட்டும் இருக்கிற அளவுக்கு மத்ததெல்லாம் அதை ரிமூவ் பண்ணிடுறோம். சோ அந்த மாதிரி இருக்கிறத களையோட சேர்த்து நம்ம, அதாவது அதிகமான பிளான்ட்டும் சரி இருந்துச்சுன்னா அதை ஒரு பிளான்ட்டை மட்டும் நல்ல பாசிட்டிவ் பிளான்ட்டை வச்சுக்கிட்டு, ஒரு செடி மட்டும் நல்ல செடி வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம நியூட்ரிஷன் கொடுத்து, இப்போ நமக்கு இதுக்கு அடுத்தது வந்து வளர்ச்சி வேணுங்க, அதனால் இன்ஆர்கானிக்கில் ஃபாலோ பண்ணுறவங்க யூரியா இந்த மாதிரி மட்டும் கொடுத்துக்கலாம், ஆர்கானிக்கில் ஃபாலோ பண்ணுறவங்க இதுக்கு மாட்டு சாணத்தை கரைச்சி விட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா அதில் பஞ்சகவிய இந்த மாதிரி நம்ம கொடுத்து அடுத்தது வளர வைக்கிறதுக்கு உண்டான நம்ம ஏற்பாடு பண்ணிக்கலாம். இப்போ இதில் 3 வகையான வேலைப்பாடு இந்த களை எடுக்கிறதுனால நடக்குதுன்றது குறிப்பிட்டு சொல்கிறோம். களை எடுக்கிறதுக்கு, அதாவது கையால் களை எடுக்கிறதுன்றதான் ரொம்ப முக்கியங்க. இதில் 2 மெத்தடு வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது, அதாவது மிஷினை வச்சு யூஸ் பண்ணி நம்ம களை எடுத்துடுறோம் அப்படின்றது வேண்டாங்க. அடுத்ததா அதாவது களை கொல்லி எதுவும் வந்து பயன்படுத்தாம நம்ம இது கையால் மட்டும் எடுக்கலாம். இந்த 2 முறையும் நம்ம ஃபாலோ பண்ணாமல் இந்த ஒரு முறை மட்டும் கையால் எடுக்கிறத மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணோம். ஏன்னா நம்ம ஒரு முறை மட்டும் நம்ம களையை எடுக்கிறோம், அந்த ஒரு முறை மட்டும்தான் நம்ம செடியை களைச்சி விடுறோம், இந்த மாதிரி வேலைகள் மட்டும் பண்ணுறோம். அடுத்தது உங்களுக்கு இப்போ 45 நாள் இந்த ப்ராசஸ் நம்ம இந்த ஃபீல்டில் பண்ணுறோம். அது பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 5 செடி 6 செடி நம்ம டிஸ்டன்ஸ் என்ன மெயின்டைன் பண்ணியிருந்தாலும் விதை எடுக்கும்போது கீழே விழுந்துருக்கலாம், தவறுதலாக வந்து விதை விழுந்து அதுலேருந்து முளைச்சிருக்கலாம். ஸோ நம்ம 2க்கு, அதாவது 3க்கு 2 பிளான்டிங் பண்ணியிருந்தோம் அந்த ஸ்பேசிங், ஏன்னா விதை உற்பத்தின்றதுனால. நீங்கள் கால்நடைகளுக்கு உற்பத்தி பண்ணும்போது 2க்கு 2 இல்லைனா 2க்கு 1.5 மட்டும் அந்தளவுக்கு டிஸ்டன்ஸ் இருந்தால் போதுமானதுங்க. இப்போது நீங்கள் இந்த டிஸ்டன்ஸில் நடவு பண்ணியிருந்தே நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ணி நடவு பண்ணியிருக்கிறோம். ஆனால் இது இந்த 45 நாளில் களையோட சேர்த்து களை அதிக அளவில் வந்திருக்குது, ஏன்னா மழை பருவம் அப்படின்றதுனால களை அதிக அளவில் வந்துருச்சு. அதே மாதிரி செடிகளும் பார்த்தீங்கன்னா நிறைய முளைச்சிருச்சு எல்லா விதையும். நம்ம ஒரு செக்யூருக்கு 2-3 விதை 4 விதை கூட இருக்கிற மாதிரி நம்ம ஒரு இடத்துல நடவு பண்ணிட்டதுக்கு நம்ம அது சாய்ஸஸ் வந்து எல்லாமே முளைச்சிருச்சு கிடையாது. ஸோ அதனால் வந்து செடிகளுக்கு எந்த பாதிப்பு வராதுன்றதை குறிப்பிட்டு சொல்லலாம். அடுத்ததா நீங்கள் இந்த மாதிரி இப்போ 45 நாளில் களை எடுத்துடுறாங்க, ஃபீல்டு ஃபுல்லாக ரெஃப்ரெஸ் இது வரைக்கும் போட்டு அந்த களை ரொம்ப கம்ப்ரெஸ்டு பண்ணியிருக்கோம், அந்த பிளான்ட் வந்து வளராத அளவுக்கு ரொம்ப கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ இதுக்கப்புறம் களை எடுத்தாச்சு, களை எடுத்ததுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் ரெஃப்ரெஸ் க்ரோத்து, அதாவது ஒரு புத்துணர்ச்சியான ஒரு க்ரோத்து வந்துடும். அதுக்கு அடுத்தது ஒரு 40 கழிச்சு நம்ம நியூட்ரிஷன் கொடுத்ததுலேருந்து, அதை களை எடுத்ததுக்கு அப்புறம் நியூட்ரிஷன் செடிக்கு வந்து சத்து கொடுத்ததுலேருந்து அதுக்கு அடுத்ததாக ஒரு 40 நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். முதல் அறுவடை 85 நாள்ல நம்ம அறுவடை பண்ணி கால்நடைகள் கொடுத்துக்கலாம். இந்த வெரைட்டி கோவன் வெரைட்டி விதை உற்பத்திக்கு நம்ம போட்டிருக்கிறோம். இது நீங்கள் ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும், ஸ்பேசிங் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி. இதில் வந்து ப்ரோட்டீன் அளவு 22% இருக்கிறதுனால இதில் அனைத்து வகையான கால்நடைகளுக்கு இதுக்கு இதை வந்து பசுத்தீவனமாக கொடுத்துக்கலாம். இதில் நல்ல ஒரு லெகியூம் கிராப், அதனால் இந்த விதை தேவையான விவசாயிகளுக்கு நம்ம கொரியர் மூலமாக சப்ளை பண்ணிட்டுருக்கோம். கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பரில் போயிட்டு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வெப்சைட்டு கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பரில் போயிட்டு நீங்கள் கம்யூனிகேட் பண்ணி ஃபர்தராக இந்த விதை வேணுன்ற விவசாயிகள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு வித்தின் 2 நாங்கள் டெஸ்பேச் பண்ணிவிடுவோம். அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கை கிடைச்சிடும். அதுக்கு தகுந்த மாதிரி விவசாயிகள் ஈஸியாக இருக்கிற இடத்துலையே விதையை வாங்கி பயனடைய முடியும். நன்றி நேயர்களே.